வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்ரராசன். சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தான 2 நாள் உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவம் நேற்று முன்தினம் ஆரம்பமானது. நேற்றைய தினம் 2 நாள் உற்சவம் விசேஷ அபிஷேகங்கள், பஜனை, திருவிளக்கு பூஜை, வழிபாடுகளோடு சிறப்பாக இடம்பெற்றது. சுவாமி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ வரதராஜ நகுலேஸ்வர குருக்கள் தலைமையில் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. ஐயப்பன் தேவஸ்தான குருசுவாமி தியாகராஜா மகேந்திரன் உட்பட ஏனைய தமிழர்கள் அடியார்கள் கலந்து இறை வழிபாடு செய்தனர். சாஸ்திரபீட ஆஸ்தான வித்துவான் பாலச்சந்திர விமல்ராஜ குருக்களின் தலைமையில் மங்கள இசையுடன் நடைபெற்றது. குருநாகை மாவட்ட கம பவான்கதை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய தேர்திருவிழா பக்திபூர்வமாக நடைபெற்றது. குருநாகை மாவட்ட கம பவான்கதை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய முதலாம் வருட அலங்கார உற்சவம் கடந்த முதலாம் திகதி காலை நித்திய பூஜையை தொடர்ந்து சுபவேளையில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்று காலை நித்திய பூஜையை தொடர்ந்து காலை 10 மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று விநாயக பெருமான், அம்பாள், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானியுடன் மோத்தூர் பவனி சிறப்பாக இடம்பெற்றது. மோத்தூர் பவனி ஆலயத்தை வந்தடைந்த பச்சை சாத்தலுடன் நிறைவு பெற்றது. கிரிகைகள் அனைத்தும் ஆலயத்தின் பிரதான சர்வசதா இளஞ்சுடர் பிரம்மஸ்ரீ சேனா கோபால் சர்மா தலைமையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கண்டி வத்துக்காமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் கும்பாபிஷேகம் எதிர்வரும் 10ஆம் திகதியில் நடைபெறவுள்ளது. கண்டி வத்துக்காமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தான பஞ்சகுண்டபச பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியைகள் இன்று நண்பகல் 12-15 மணியளவில் தேவேந்திர முகூர்த்தத்தில் ஆரம்பமானது. எதிர்வரும் 10ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுர ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் சர்வ சாதக சக்கரவர்த்தி சிவபிரம்ம ஸ்ரீ ஸ்கந்த சம்பாசிவ ஜெகதீஸ்வர சிவாச்சாரியார் தலைமையில் கிரியைகள் இடம்பெறவுள்ளன. முல்லைத்தீவு பணிக்கன்குளம் பாடசாலை வீதி ஞானவைரவர் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பணிக்கன்குளம் பாடசாலை வீதி ஞானவைரவர் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. கடந்த 1ஆம் திகதி ஆலயத்தில் கிரியைகள் ஆரம்பமாகி 2ஆம் திகதி எண்ணெய் காப்பு இடம்பெற்று நேற்று முன்தினம் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. சிவகுக குருக்கள், திருக்குணானந்த குருக்கள், திருக்குகேந்திர குருக்கள், சோமகிரந்த குருக்கள், பரமேஸ்வர குருக்கள் ஆகிய சிவாச்சாரியார்களினால் கிரியைகள் மகா கும்பாபிஷேகம் என்பன சிறப்பாக இடம்பெற்று வைரவ பெருமானுக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று எம்பெருமான் உள்வீதி வெளிவீதி வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மண்டலாபிஷேகம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் எதிர்வரும் 14ஆம் திகதி சங்காபிஷேகம் இடம்பெறவுள்ளது. அம்பாறை திருக்கோவில் மாணிக்க பிள்ளையார் ஆலய சங்காபிஷேக திருவிழா நேற்று இடம்பெற்றது. அம்பாறை திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய சங்காபிஷேக திருவிழா நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது. சங்காபிஷேக திருவிழாவானது திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவிலாயுத சுவாமி ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சண்முக மகேஸ்வர குழுக்கள் தலைமையிலான குருமார்களால் ஆலயத்தில் வேதாகம மந்திரங்கள் ஒழிக்க விசேட கோமங்கள் வளர்க்கப்பட்டு சங்காபிஷேக திருவிழா இடம்பெற்றிருந்தது. அடியவர்களின் அரோகரா கோஷத்துடன் நாதஸ்வர வாத்தியங்கள் முழங்க ஆலய பிரதம குரு அவர்களால் பிரதான கும்பம் ஆலய உள்வீதி வலம் வந்த 108 சங்குகள் கொண்டு மூலமூர்த்தியாக வீற்றிருக்க விநாயக பெருமானுக்கு சங்காபிஷேகம் இடம்பெற்றதுடன் விநாயக பெருமானுக்கு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன.
திருஞான சம்பந்தர் அருள் செய்த திருநெடுங்காலத்து இடர்களையும் பதிகம் ஓதும் நிகழ்வு காரைதீவில் நடைபெற்றது. இந்த சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் காரைதீவு மாவடி ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயமும் முருகன் ஐக்கிய சங்க அறநிலை பாடசாலையும் இணைந்து நடத்திய திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருநெடுங்காலத்து இடர்களையும் பதிகம் ஓதும் நிகழ்வு காரைதீவில் நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட இந்து கலாசார உத்தியோகத்தர் கோணா ஜெயராஜி ஏற்பாட்டில் மாவடி கந்தசுவாமி ஆலயத்தின் தலைவர் கே என்ஆ ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இவ்விசேட பூஜை வழிபாடுகளில் ஆலயக்குரு சிவஸ்ரீ கோவர்த்தன சர்மா நிகழ்த்தினார். மாணவர்களின் சமய சொற்பொழிவுகள் மற்றும் திருஞான சம்பந்தர் இடர்களையும் பதிகம் ஆகியன பாடப்பட்டன. இதில் அறநிலை பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆலய நிர்வாக சபையினர் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைத்திருங்கள். வணக்கம்.